டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாளை சீன அதிபர் வருகையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில சென்னையில பட்டப்பகல்ல அரிவாளால வெட்டியும் நாட்டு வெடிகுண்டு வீசியும் ரவுடியினுடைய மனைவியை கொல்ல முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையின் பிரதான பகுதியான சிந்தாதிரிப்பேட்டையில இருக்குது ரிச்சி தெரு. இங்கு மின்னணு சாதனங்கள் விற்பனை செய்யப்படும் இடம் என்கிறதால எப்போதுமே கூட்டம் அதிக அளவுல காணப்படும். இந்நிலையில இன்று மதியம் ஒரு பெண்ணை சிலர் திடீரென சுற்றி வளைத்து தாக்கியிருக்கிறாங்க. அப்போது ஒருவர் அந்த பெண்ணை அரிவாளால வெட்டியதுடன் நாட்டு வெடிகுண்டையும் வீசியிருக்காங்க. இதனால அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓடியதால் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கு. பட்டப்பகல்ல நடந்த இந்த கொலைவெறி தாக்குதலால அங்கு திடீர் பதற்றமும் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக போலீசாருக்கு உடனே தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரும் காயமடைந்த பெண்ணை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதுல அந்த பெண் அந்த பகுதியை சேர்ந்த ரவுடி சேகரின் மூன்றாவது மனைவி அப்படிங்கிறதும் அவரை ஆறு பேர் கொண்ட கும்பல் கொல்ல முயன்றதும் தெரிய வந்திருக்கு. தாக்குதல் நடத்திய கும்பலை போலீசார் தீவிரமாக தேடிட்டு வராங்க. சீன அதிபர் ஜி ஜின்பிங், இந்திய பிரதமர் மோடி நாளை சென்னை வரவுள்ள நிலையில இந்த சம்பவம் நடந்திருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.